நிவர் புயல் இரண்டு நாட்களாக பதற்றமடையக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருந்தோம். இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அவ்வப்போது அறிவிப்பு வெளியிட்டுக் கொண்டே இருந்தது. நாங்கள் அம்மாவுடைய அரசும் இந்த நிவர் புயல் ஏற்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது, இந்த புயலிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பது பற்றி விரிவாக நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தேன். இந்திய மாநில ஆராய்ச்சி மையம் அறிவித்த அந்த அறிவிப்பு நான்கு அம்மாவுடைய அரசு இந்த புயலால் பாதிக்கப்படுகின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் முழுமையான அறிவுரை நாங்கள் வழங்கியிருக்கோம். அதன் அடிப்படையிலே கடலூர் இங்கேதான் அதிகமாக இந்த புயலால் சேதம் அடையும் என்று இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்திருந்தது. அதற்கு முன்னுரிமை கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய தலைமைச் செயலர் அடிக்கடி தொடர்பு கொண்டு நானும் தொடர்பு கொண்டு நான்கு அமைச்சரோடும் தொடர்பு கொண்டு நான்கு சட்டப்பேரவைப்பினரோடும் தொடர்பு கொண்டு காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு அவ்வப்போது அறிவுரை வழங்கிக் கொண்டே இருந்தோம். அதோடு இடையகத்திலே நான்கு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அங்கேயே தங்கி அங்கே கட்டுப்பாட்டு அறை வைக்கப்பட்டு இந்த புயலால் பாதிக்கப்படுகின்ற மாவட்டத்திலிருந்து வருகின்ற செய்தியை உடனுக்குடன் எனக்கும் தெரிவித்து அதற்கு எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்வது என்பதை பற்றியும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அவ்வப்போது தக்க அறிவுரை வழங்கி அனைத்து முன்னெச்சரிக்கையும் சரியான முறையில் எடுத்ததன் விளைவாக இன்றைக்கு நிவர் புயல் தமிழகத்துக்கு வந்தாலும் அதனால் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் தமிழகத்திலே இந்த நிவர் புயலால் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு பாதிக்கப்படுகின்ற மக்களை தங்க வைப்பதற்காக 4,833 முகாம்கள் நாங்கள் தயார் செய்திருந்தோம். இதில் சுமார் 13 லட்சம் பேர் தங்க வைக்கக்கூடிய அளவிற்கு திட்டமிடப்பட்டிருந்தோம். தற்போது 2,999 முகாம்கள் இன்றைக்கு தங்க வைத்தோம். இதில் சுமார் 2,30,000 பேர் இந்த முகாமிலே தங்கியிருந்தார்கள். கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 441 முகாம்கள் அமைக்கப்பட்டு தாழ்வான பகுதியிலே வசிக்கின்ற மக்களை அந்த முகாமுக்கு அழைத்து வந்து அங்கே தங்க வைத்தோம். அதில் மட்டும் 52,226 பேர் இந்த முகாமிலே தங்கினார்கள். அதேபோல இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்டது 77 மின் கம்பங்களையும் இன்றைக்கு சரி செய்யப்பட்டு மின்சாரம் தடையில்லாமல் வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதோடு புயல் காற்றினால் கடலூர் மாவட்டத்திலே 321 மரங்கள் சாய்ந்தன. அனைத்து மரங்களையும் இன்றைக்கு அப்புறப்படுத்தப்பட்டு சீர் செய்யப்படுகின்றன.